ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மரிச்சு கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஃபிஷ் ஃப்ரை. ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். மீன் உதிராமல் எண்ணெயோட மசாலா கரையாமல் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இதில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். இப்போ வந்து இது எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மிளகாய்த்தூள் 3 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். கூடவே 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். அப்புறம் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து 1 டீஸ்பூன் கடலை மாவு சேர்த்துருக்கேன். இது கூடவே நான் ஏற்கனவே புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதை ஒரு 3 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் கட்டியாகவும் இல்லாமல் பிசைஞ்சி வச்சுக்கோங்க. இப்போ வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிடுறேன். தண்ணி சேர்த்துக்கிட்டு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ வந்து இதோட மீன் சேர்த்துக்கலாம். மீன் வந்து சின்ன மீனாக இருந்தாலும் பரவாயில்ல, பெரிய மீனாக இருந்தாலும் பரவாயில்ல. இதே மெத்தடில் நீங்கள் பொறிச்சு எடுத்துக்கோங்க. டேஸ்ட்டாக வரும், உதிராமலும் இருக்கும், மசாலா வந்து அதிகமாக எண்ணெயில் கரையாமலும் இருக்கும். இப்போ வந்து மீன் மேலே எல்லா மசாலாவும் பட்டுற மாதிரி நல்லா கோட்டிங் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா புரட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லா மீனையும் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து எல்லா மீனையும் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் மசாலாவோட. இப்போ வந்து இதை ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். இப்போ வந்து 20 நிமிஷமாக ஆகிட்டு நாம் வந்து மீனை பொறிச்சு எடுத்துக்கிடலாம். கடாயில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சின்ன சைஸ் மீனாக இருந்தால் உப்பு கம்மியாக சேர்த்து 10 நிமிஷம் மட்டும் ஊற வச்சா போதும். இப்போ வந்து நான் 4 துண்டு மீனையும் இதோட சேர்த்துக்கிறேன். மீன் பொறிக்கும் போது எண்ணெய் நல்லா ஹீட்டாக இருக்கணும். மீனை வந்து எண்ணெயோட சேர்த்த பிறகு ஃப்ளேம் வந்து மீடியமாக இருக்கணும். மீடியம் ஃப்ளேமில் இருந்தால் மட்டும்தான் மசாலா வந்து எண்ணெயோட சேராமல் அந்த மீன்லேயே ஒட்டி இருக்கும். இப்போ வந்து ஒரு 3 நிமிஷம் கழித்து இந்த மீனை திருப்பி போட்டுடலாம். சின்ன மீனாக இருந்தால் 3 நிமிஷம் வைக்கணும் தேவையில்லை, ஒரு 1 நிமிஷம் 2 நிமிஷம் வச்சா போதும். இந்த மாதிரி எல்லா மீனையும் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு, வேற பிளேட்ல மாத்தி எடுத்துக்கலாம். கண்டிப்பா இந்த மெத்தட்ல மீன் பொறிச்சு பாருங்க. மீன் வந்து உதிரவும் செய்யாது, அப்புறம் வந்து மசாலா வந்து எண்ணெயோட கலக்கவும் செய்யாது. சின்ன மீனாக இருந்தாலும் பரவாயில்ல, பெரிய மீனாக இருந்தாலும் பரவாயில்ல, இதே மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். பொறிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். நான் மறுபடியும் வேறு ஒரு டிஷ்ஷில் மீட் பண்ணுறேன். வீடியோ இது வரைக்கும் வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.